ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹர்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு வ்ளாக் அப்லோட் பண்ணுறேன்னா, நம்ம சேனலில் உள்ள இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. அதாவது ட்ராவல் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிலாம் போட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ ட்ராவல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் செட்டிலிங் டைம் எல்லாம் ஆனதுனால என்னால் வ்ளாக்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ட்ராவல் பண்ணுறதுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் போன அந்த வீடியோஸ் தான். இதுக்கப்புறமும் வந்து ஃபியூ ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னோடனே வந்து நாங்கள் பண்ணது வந்து ட்ரெஸ் ரிலேட்டட் பர்ச்சேஸ் தான். அது ஊரில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற கிட்ஸோ இல்லை மற்றவங்களுக்கோ வந்து முதல்ல ட்ரெஸ் பர்ச்சேஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு முடிச்சல. ஏன்னா அதுதான் வந்து சூஸிங் வந்து ரொம்ப டைம் ஆகும். சைஸ் பார்க்கணும், நம்ம வந்து டிசைன் பார்க்கணும். ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ட்ரெஸ் தான் வந்து பார்க்க வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குவைட்டில் வந்து 24 அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம். கிட்ஸுக்கு அந்த மாதிரி அமைஞ்சது கொஞ்சம். இந்த வீடியோலேயே நான் வந்து ஃபியூ டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க, பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் இந்தியா ட்ராவல் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது யார் யாருக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னு, கிட்ஸ் தனியாக பெரியவங்க தனியாக அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. என்ன வாங்க போகிறீங்க, என்ன மைண்டில் ஐடியா இருக்குது, அதுக்கப்புறம் அது ட்ரெஸ் தவிர வேறு என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறீங்க அந்த மாதிரி வந்து லிஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா வந்து நம்ம லாஸ்ட் மினிட்ல ரொம்ப டென்ஷனோட பேக்கிங் ஷாப்பிங் எல்லாமே நடக்கும்போது நிறையா மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் நிறையா வாங்கினோம், பட் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து கார்மெலுக்காக தான் வாங்கினோம். ஏன்னா கோவிட் டைம்னால நாங்கள் அவளுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ எல்லாமே வந்து அவளுக்கு ரொம்ப ஷார்ட் ஆகிட்டு. ஸோ அதனால வந்து அவளுக்கு நிறைய டிஷர்ட்ஸ் எல்லாம் ஊரில் போடுறதுக்காக அந்த மாதிரி வாங்கினோம். ப்ளஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரியும் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கினோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கார்மெல் வந்து ஃப்ரோசன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அது வேணும் அப்படின்னு கேட்டுட்ருந்தா. ஸோ ஒன்று வந்து நீங்கள் ட்ரெஸ் ரிலேட்டட் பர்ச்சேஸ் பண்ணலாம், வேறு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்குறேன். ஸோ இது மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து குவைட்டில் அல்ராயின்னு ஒரு இடத்துல, இதிலே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. லுல்லு, அதுக்கப்புறம் அல்நாசர், அப்புறம் அன்சை பார்த்திங்கன்னா 24, ரெட் டேக், மேக்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெஸ்ஸோ மற்ற ஐட்டம்ஸோ வாங்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம். ஒரே இடத்துல வந்து எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்குறேன் என்ன மாதிரி வாங்கலான்னு. ஸோ இப்போ நாங்கள் மிடில் ஈஸ்டில் இருக்கிறனால வந்து மெயினாக வந்து நட்ஸ், அதாவது கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா, வால்நட் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். அது போக மெயின் வந்து டேட்ஸ். ஏன்னா இங்கே மிடில் ஈஸ்ட்னாலே அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ டேட்ஸ் வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப் பேக்கெட்ஸ், அப்புறமா சோப், அப்புறம் பவுடர், அப்புறம் பர்ஃப்யூம், அப்புறம் மாய்ஸ்சரைசர் க்ரீம். ஸோ இந்த மாதிரி வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து திங்ஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. அதாவது மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், அதுக்கப்புறம் இந்த டார்ச் லைட்ஸ் அந்த மாதிரி அப்ளையன்சஸ், குட்டி அப்ளையன்சஸ், சாண்ட்விச், டோஸ்டர், அந்த மாதிரி கிரில்லர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து பேக்ஸ், டாய்ஸ் அதெல்லாமே இங்கே நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து மெயின் ஐட்டம் வந்து சாக்லேட்ஸ், அது நிறையா வாங்கிட்டு போகலாம். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் வெண்ணா பிராண்டட் சாக்லேட்ஸும் இங்கே கிடைக்கும். ஸோ மெயினாக நம்ம வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து சாக்லேட்ஸ், நட்ஸ், டேட்ஸ், அப்புறம் ட்ரெஸ் ஐட்டம்ஸ், டாய்ஸ், கிட்ஸுக்கு வந்து பேக்ஸ் அதெல்லாம் வாங்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா குவைட்டில் சாமா மால்னு இருக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய கேமல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க, பார்க்கவே நல்லாயிருக்கும். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து ஒரே ஷாப்பில் வந்து வாங்கலை. அதாவது டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் விசிட் பண்ணோம். ஒன்று வந்து அல்ராயில் வந்து நிறையா ஷாப்ஸ் போனோம், அதுக்கப்புறம் வந்து சாமா மாலில் போனோம், அதுக்கப்புறம் குரெயினில் வந்து லுல்லு இருக்குது. ஸோ அங்கே போனோம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டேஸில் வந்து விசிட் பண்ணோம்.
ஸோ நாங்கள் வாங்கிட்டு போனது வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து நான் காட்டுறேன் என்னென்ன வாங்கிட்டு போனேன் அப்படின்னு. ஒரு மெயின் டிப் என்னென்னா வந்து நீங்கள் இந்தியா போகிறீங்க அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுங்கள், லாஸ்ட் மினிட்ல வைக்க வேணாம். அப்போ தான் வந்து எவ்ரி டைம் நம்ம போகும்போது வந்து நம்ம லிஸ்ட் கூட மேட்ச் பண்ணி ஓகே இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறோம் இதெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குது அந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ட்ராவல் வ்ளாகில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். வெரி குட் பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன்.